சொலிக்க புதுவாழ்வு நச்செடி குழு வழங்கும் அருச்சுடர். தேவசேரி அளிப்பவர் சகோதரன் குரு சிவாகரன் அவர்கள். மத்தேயு 4:17 வாசித்து பாருங்கள். மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்ற செய்திதான். மார்க்கு 1:15 வாசித்து பாருங்கள். கடவுளுடைய அரசு நெருங்கிவிட்டது, ஆகவே மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று சொன்னார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்றைய யூதர்கள் ஜனங்களை பயமுறுத்தும் போதனைகளை கொடுத்தார்கள். பாவிகள் அழிந்து போவதை கடவுள் விரும்புகிறார் என்று யூத மத தலைவர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் போதித்தார்கள். பாவிகள் ஆலயங்களுக்குள் வரக்கூடாது என்று சட்டம் வைத்திருந்தார்கள். பாவிகள் அழிந்து போவதை கடவுள் விரும்புகிறார் என்று ஜனங்களிடத்தில் அவர்கள் போதித்திருந்ததனுடைய விளைவு, பாவிகள் என்று எவரையாவது சாட்சியங்களோடு பிடித்துவிட்டால் அவர்களை கல்லால் எடுத்து கொன்று போடும் ஒரு சூழ்நிலை அந்த காலத்தில் இருந்தது. இன்றைக்கும் அரேபிய நாடுகளிலே பாவம் செய்தவர்கள் கரிகளை வெட்டிவிடுவதும் தலைகளை வெட்டி எடுப்பதும், அவர்களை ஒரு தூணிலே கட்டி வைத்து கல்லால் எடுத்து கொன்று போடுகிற ஒரு பழக்கம் இன்றைக்கும் அரேபிய நாடுகளில் இருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், காணலாம். இதுதான் அன்றைய யூதர்களிடத்தில் நடைமுறையில் இருந்த ஒரு பழக்கம். பாவிகள் அழிந்து போவதை கடவுள் விரும்புகிறார் என்று சொல்லி அவர்கள் போதித்தார்கள். ஆனால் கடவுள் தன்னுடைய ஒரே பேரான திருமகன் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினாரே, எதற்காக? இதைதான் ஆண்டவராக இயேசு தன்னுடைய போதனையின் ஆரம்பத்தில் சொன்னார், மனம் திரும்பி நற்செய்தி நம்புங்கள் என்று. பாவிகள் அழிந்து போவதை கடவுள் விரும்பவில்லை, பாவம் அழிந்து போவதைத்தான் கடவுள் விரும்புகிறார். ஆகவே பாவிகளை மீட்கவே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று, அழிவில் செல்லும் எல்லா பாவிகளை மீட்பதற்காக வந்த இயேசு தான் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை திட்டவட்டமாக போதித்தார். இதனுடைய விளைவுதான் இந்த பாவிகளை அழிப்பதிலே கவனமாயிருந்த யூத மத தலைவர்கள், பரிசேயர், சதுசேயர்கள் இந்த பாவிகளை இயேசு பரிந்து பேசுகிறார் என்று சொல்லி அவரை அழிப்பதிலே, அவரை சிலுவையில் கொள்வதில் அவர்கள் கவனமாக இருந்தார்கள் அந்த காலத்தில். அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் இந்த உலகில் உள்ள எல்லா இனத்தாரும் சொல்லிக் கொள்ளுகிறார்கள் தங்களை பாவிகள் என்று. எல்லா மார்க்கத்தாரும் மாபெரும் உண்மைகள் ரெண்டை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஒன்று, எல்லாரும் கடவுள் உண்டு என்று நம்புகிறார்கள். எல்லோரும் தங்களை பாவிகள் என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆகவேதான் எத்தனையோ பரிகாரங்களை செய்கிறவர்களாக இன்றைய மட்ட மக்கள் பல மதங்களிலே மார்க்கங்களிலே வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு ஏன் இந்த உலகத்திற்கு வந்தாராம்? பாவிகளை அழிக்க அல்ல, பாவிகளை மனம் திருப்பி அழைக்க அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். இதுதான் கிறிஸ்தவம் போதிக்கிற மாபெரும் நற்செய்தி. நற்செய்தி என்றால் இதுதான், கடவுள் உனக்கு தந்த மாபெரும் நற்செய்தி. பாவத்தினால் நீ அழியக்கூடாது, அந்த பாவத்திலிருந்து நீ மனம் திரும்பி புது வாழ்வை நீங்கள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுவின் பெயரால். ஆகவேதான் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த மாபெரும் நற்செய்தியை உலகமெல்லாம் சென்று போதியுங்கள் என்று ஆண்டவர் தன்னுடைய அப்போஸ்தலர்களை உருவாக்கி அவர்களை உலகம் முழுவதும் அனுப்பினார். அவர்கள் என்ன போய் போதித்தார்களாம்? மார்க்கு 6:17 பாருங்கள். மார்க்கு 6:12 மார்க் 6:12 அப்போஸ்தலர்கள் போய் போதித்தார்கள், மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்றுதான் அப்போஸ்தலர்கள் போதித்தார்கள். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, கடந்த 2000 ஆண்டுகாலமாக கிறிஸ்தவ சபைகள், கிறிஸ்தவ ஆலயங்கள், கிறிஸ்தவ ஊழியர்கள், கிறிஸ்தவ போதகர்கள் உலகில் உள்ள எல்லா இனத்தாருக்கும், எல்லா மார்க்கத்தாருக்கும், மதத்தாருக்கும், எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் கொடுக்கிற செய்தி என்ன தெரியுமா? மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்ற அந்த செய்திதான். ஆண்டவர் இயேசு இந்த உலகில் வருவதற்கு முன்பு அவருடைய பாதைகளை மக்களை கொண்டு வருவதற்காக திருமுழுக்கு யோவானை கடவுள் அனுப்பினார். அவர்தான் மக்கள் எல்லாரையும் கிறிஸ்துவுக்கு கொண்டு வந்து அவரை அடையாளம் காட்டினார். இவர்தான் உலகத்தின் பாவங்களை சுமக்கிற ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இயேசுவை அடையாளம் காட்டினார் அந்த திருமுழுக்கு யோவான். அவர் என்ன போதித்தார்? மத்தேயு 3:6-2 மனம் திரும்பி நற்செய்தி நம்புங்கள், கடவுள் அரசு நெருங்கிவிட்டது என்றுதான் அவரும் போதித்தார்.
ஆக கடவுள் அனுப்பிய அந்த இறை தூதுவர் போதித்தது மனம் திரும்புங்கள் என்ற அழைப்பு. இந்த உலகத்தை மீட்க வந்த ஆண்டவராக இயேசு கொடுத்த செய்தி மனம் திரும்புங்கள். ஆண்டவராக இயேசு தன்னுடைய அப்போஸ்தலர்களை உலகமெல்லாம் அனுப்பி சொல்லவத்தை செய்தி என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்ற செய்திதான். எசேக்கியேல் 18 அதிகாரத்தில் 23 வசனத்தை பாருங்கள். ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய விருப்பம் என்ன என்பதை இந்த இடத்துல சொல்லுகிறார். எசேக்கியேல் 18 அதிகாரம் 23 வசனம், துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ. அன்றைய யூத மத தலைவர்கள் பாவி அழிய வேண்டும் என்பதில் பிரியப்பட்டார்கள். ஆனால் கடவுள் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், துன்மார்க்கன் சாகிறது எனக்கு பிரியமா? இல்லையே, அது எனக்கு பிரியமல்ல. அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி வாழ்வது அல்லவோ எனக்கு பிரியம் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என் அன்பான சகோதரனே, சகோதரியே, உன் பாவத்தினாலே, உன் ஊதாரிதனத்தினாலே, உன் கெட்ட நடத்தினாலே, உன்னுடைய மறைவான வேசித்தனத்தினாலே, உன் குடி போதையினாலே, உன் திருட்டுத்தனத்தினாலே, உன்னுடைய மோசடியினாலே, உன்னுடைய முரட்டுத்தனத்தினாலே, உன்னுடைய மந்திர தந்திர வாழ்க்கையினாலே, உன்னுடைய துரோக வாழ்க்கையினாலே நீ ஒழிந்து போகணும் என்று சொல்லி உன் குடும்பத்தார் கூட இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கலாம், ஊரார் சொல்லிக் கொண்டிருக்கலாம், சட்டம் சொல்லுகிறது, உறவினர்கள் சொல்லுகிறார்கள், நீ ஒழிந்து போ, இன்னும் என் உயிரா இருக்கிற செத்து தொலை என்றுதான் தவறான வழியில் நடக்கிறவர்களுக்கு எல்லாரும் கொடுக்கிற பதில். என்றால் அவர்கள் அந்த கோபத்தின் உச்சத்திலே நிற்கும் போது இதைத்தான் சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பார்த்தீர்களா? துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமில்லை, அவன் வாழ்வதல்லவா நான் விரும்புகிறேன், அவன் வாழ்வதை விரும்புகிறேன். ஆகவே ஆண்டவராக இயேசுவே இந்த உலகத்திற்கு வந்துவிட்டார். வார்த்தையாக கடவுள், ஒளியாக கடவுள், ஆதியாக கடவுள், அந்தமாக கடவுள். அந்த கடவுள் பேராலத்தானே மதவாதிகள் எல்லோரும் பாவிகள் அழிந்து போவதை கடவுள் விரும்புகிறார் என்று போதித்தார்கள். அதை தவறு கள்ளப்போதனை என்று உலகிலே வந்து சுட்டிக்காட்டினார் ஆண்டவராக இயேசு. இல்லை இல்லை இல்லை, பாவிகள் அழிந்து போவதை கடவுள் விரும்பவில்லை, பாவம் அழிந்து போவதைத்தான் கடவுள் விரும்புகிறார், பாவிகள் மனம் திரும்பி வாழ்வதைத்தான் கடவுள் விரும்புகிறார். ஆகவே நான் இந்த உலகத்திற்கு பாவிகளை மனம் திருப்பி அழைக்கவே இந்த உலகத்திற்கு நான் வந்தேன் என்று ஆண்டவராக இயேசு தன்னை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினார். எசேக்கியேல் 18 அதிகாரம் 32 வசனத்தை பாருங்கள், என்ன சொல்கிறது? மனம் திரும்புங்கள், அப்பொழுது வாழ்வீர்கள், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று ஆண்டவராக கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என் அன்பான சகோதரனே, சகோதரி, ஒருவேளை உன் பாவம் உன் மனசாட்சியை குத்தி, உன்னுடைய எண்ணங்களை குத்தி, உனக்கு வேதனைகளை உண்டாக்கி, ஐயோ நான் எவ்வளவு கௌரவமாயிருந்தேன், என் பாவம் என்னை தெருவுக்கு கொண்டு வந்து விட்டது, ஐயோ என் புருஷன் என்னை விட்டு ஓடி போனான், ஐயோ என் மனைவி என்னை விட்டு ஓடி போனால், ஐயோ என் பிள்ளைகள் என்னை தள்ளிவிட்டார்கள், ஐயோ என் வேலை போயிற்று, என் அறிவு போயிற்று, என் திறன் போயிற்று, என் பாவம் என்னுடைய அநியாயம்தான், என் குடும்பமே இன்றைக்கு தலைகுனிந்து போனதற்கு காரணம், அதனால நான் தற்கொலை செய்து சாகட்டும் என்ற ஒருவேளை பாவத்தில் விழுந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீ நினைக்கிறாயோ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பார், மனம் திரும்பு, அப்பொழுது நீ வாழ்வாய், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை. உன் பாவத்தினாலே நீ சாக வேண்டும் என்று நீ முடிவெடுக்கிறாய் அல்லவா, நான் அதை விரும்பவில்லை. ஏனென்றால் உனக்காக பாவிகளுக்காக ஆண்டவராக இயேசு சிலுவையில் தனது உயிரை கொடுத்து விட்டார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பாவத்தை சாகடிக்க வேண்டும், உங்கள் துரோகங்களை, அக்கிரமங்களை, அநியாயங்களை சாகடிக்க வேண்டும். இந்த செய்திதான் கடந்த 2000 ஆண்டு காலமாக உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும், வீடுகளிலும், வீதிகளிலும், கிராமங்களிலும், எல்லா பட்டி தொட்டிகளிலும் தன்னுடைய பரிசுத்த தூதுவர்களை கொண்டு பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் ஆண்டவராக கடவுள் போதித்துக் கொண்டு வருகிறார். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, நீ மனம் திரும்ப வேண்டும். லூக்காஸ் 24 அதிகாரத்தில் 47-48 வசனங்களை பாருங்கள். எருசலேமில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பணி இயேசு நாமத்தில்
உலகிலுள்ள எல்லா நாடுகளுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் சாட்சிகள் என்று ஆண்டவராக இயேசு தன்னுடைய அப்போஸ்தலர்களை சாட்சியாக வைத்தார். பாவிகள் மனம் திருப்பி கடவுள் அழைக்கிறார் என்ற அந்த நற்செய்திக்கு அப்போஸ்தலர்கள் இயேசுவின் சீடர்கள் தான் சாட்சிகள், இயேசு கிறிஸ்துவின் ஊழியர்கள் தான் சாட்சிகள், இயேசுவின் போதனை தான் சாட்சி. ஆகவே அது எருசலேமில் ஆரம்பிக்கப்பட்டது, உலகில் எல்லா நாடுகளிலும் அறிவிக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 17:30 பாருங்கள், அறியாமையின் காலங்களை கடவுள் காணாதது போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லாருக்கும் அவர் அழைப்பு கொடுக்கிறார். ஆம், தெய்வம் யார், உண்மை எது, தோல்வி எது, பொய் எது, உண்மை எது என்று தெரியாத காலங்கள் உங்களுக்கு இருந்தது. நியாயம் என்றால் என்ன, அந்நியாயம் என்றால் என்ன என்று தெரியாத காலங்களில் நீங்கள் இருந்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தபோது ஒரு பொருளை உடைத்திருக்கலாம், உங்கள் பெற்றோர் விட்டுவிட்டார்கள். ஆனால் அதே நீங்கள் 20 பிள்ளைகளாக மாறின பின்பு அதே பொருளை உடைப்பீர்கள் என்றால் உங்கள் பெற்றோர்கள் உங்களை கண்டிக்கிறார்கள். இதுபோலத்தான் கடவுள் கூட, நீ அறியாமையில் வாழ்ந்த காலங்களிலே நீ செய்த அந்நியாயங்கள் எல்லாம் அவர் கண்டும் காணாதொரு போல காத்திருந்தார். நீ வளர ஆரம்பித்தாய், உன் பாவம் பெருகியது, உன் அக்கிரமங்கள் உச்ச நிலைக்கு போயிருக்கிறது, ஐயோ உனக்கு அழிவு வரப்போகிறது. அதற்கு முன்பு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை குறுக்கிடுகிறார். இந்த உலகத்திற்கு ஆண்டவர் கொடுத்த செய்தி இதுதான், அறியாமையின் காலங்களை காணாதொரு போல இருந்தார். இன்றைக்கு எங்கும் எல்லாருக்கும் மனம் திரும்புங்கள் என்ற இந்த நற்செய்தி இன்றைக்கு அறிவிக்கப்படுகிறது. என் அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, மனம் திரும்பு, நீ வாழ்வாய், இந்த உலகிலே ஆசீர்வாதமாய் வாழ்வாய், நித்தியத்தில் ஆசீர்வாதமாய் வாழ்வாய். நீ மனம் திரும்ப வேண்டும், நற்செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவின் நாமத்தில் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். நீ மனம் திரும்பும் போது உன் பாவத்தை அவர் சாகடிப்பார், உன்னை அவர் வாழ வைப்பார். நல்லது. இந்த மனம் திரும்புதல் என்றால் என்ன என்றால், கடந்த 2000 காலமாக எல்லா கிறிஸ்தவ கூட்டங்களிலும் கிறிஸ்தவ போதனைகளிலும் மனம் திரும்புங்கள் என்ற அறைகுவல் எல்லா இடங்களிலும் கொடுத்துக் கொண்டு வரப்படுகிறது. ஒருவேளை நீங்கள் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்று பலமுறை கேட்டு, ஒருவேளை ஓ இது எல்லாம் கேட்ட குரல் தானே, ஓ கேட்ட தலைப்பு தானே என்றெல்லாம் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் பொய்யாகவே மாய்மாலமாகவே இருக்கலாம். காரணம் என்ன தெரியுமா, மனம் திரும்புங்கள் என்றால் என்ன என்ற பொருள் அர்த்தத்தை உங்களில் இன்னும் அநேக பேர் இன்னும் உணராமலே இருக்கின்றீர்கள். மனம் திரும்புங்கள் என்றால் என்ன பொருள் தெரியுமா, உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்ற பொருளாகும். இந்த உலகத்தின் மேலே, ஆசையின் மேலே, இச்சையின் மேலே, துன்மார்க்கத்தின் மேலே, துரோகத்தின் மேலே, ஆண் மேலே, பெண் மேலே நீ வைத்திருக்கிற உன் மனதை கடவுள் பக்கம் திருப்புவது, உண்மையின் பக்கம் திருப்புவது, சத்தியத்தின் பக்கம் திருப்புவது, நீதியின் பக்கம் திருப்புவது, அதான் மனம் திரும்புதல், வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது. ஒருவேளை நீங்கள் செய்த தவறுகளுக்காக மனம் கலங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டு வரலாம். ஆலயங்களில் போகும்போது, ஆராதனைகளை பங்கேற்கும் போது, இது போன்ற கூட்டங்களுக்கு வரும்போது நீங்கள் பாவ உணர்வுகளால் குத்தப்பட்டு கலங்கியிருக்கலாம். ஐயோ நான் அந்த பாவம் செய்தேன், இந்த பாவம் செய்தேனே, அவருக்கு துரோகம் செய்தேன், இவருக்கு துரோகம் செய்தேன் என்று கலங்கியிருக்கலாம். யூதாஸ் கூட இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த பின்பு கையிலே அந்த பணத்தை வாங்கினவுடன் கலங்கினான். ஐயோ இயேசுவை காட்டி கொடுத்தேனே, ஐயோ நான் எவ்வளவு பாதகன், நான் எவ்வளவு மோசம், நான் என் ஆண்டவரை காட்டி கொடுத்தேனே, குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்றெல்லாம் கலங்கினான். விளைவு என்ன, அவன் ஓடிவோர் மரத்திலே தொங்கி தூக்கிட்டு செத்து போயிட்டான், குடல் வெடித்து செத்து போனான். அவன் மனம் கலங்கினான், ஆனால் மனம் திரும்பவில்லை. மனம் திரும்பியிருப்பான் என்றால் அவன் கிறிஸ்துவிடத்தில் வந்திருப்பான். பாவிகளை மீட்க நான் வந்தேன் என்று போதித்த இயேசுவுக்கு தான் அவன் சீடனாயிருந்தான். பாருங்கள், அவன் மனம் திரும்பவில்லை. அன்பான சகோதரனே, சகோதரி, நீ கூட மனம் கலங்கி கொண்டிருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் போய் நீ செய்த தவறுகளுக்காக, ஐயோ நான் குடிச்சேன், நான் அப்படி பண்ண, நான் இப்படி பண்ண, துரோகம் பண்ண, மோசம் பண்ண, வேசித்தனம் பண்ண, ஏமாத்தன, பெத்தலாட்டம் செஞ்சேன், பொய் சொன்ன, கலப்படம் செஞ்சேன், என்னமெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம், நீ கலங்கி கொண்டிருக்கலாம். அதுவல்ல மனம் திரும்புதல், கலங்குவது என்பது வேறு, மனம் திரும்புவது என்பது வேறு. அதாவது வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதுதான் மனம் திரும்புதல். மனம் கலங்கி கொண்டிருப்பதல்ல,
எத்தனையோ பேர் மனம் கலங்கி அங்கே நின்றதுனால எத்தனையோ பேர் குடிகாரர்களாக மாறிட்டாங்க, எத்தனை பேர் சினிமா தியேட்டரே அடிமையா போயிட்டாங்க, எத்தனை பேர் ஊர் ஊரா தெரு தெருவா வீட்டு கதைகளை பேச சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமா அப்படி போற எல்லாம் மனக்கலக்கத்தாங்க, ஏயா குடிகாரன் ஆயிட்ட எல்லாம் மனக்கலக்கத்தாங்க, நான் குடிகாரன் ஆயிட்டேன். கவனிச்சு பாத்துருக்கலா, நீ மனம் கலங்கின இடத்திலேயே நின்று கொண்டிருக்காத, அதுவல்ல மனம் திரும்புதல். மனம் திரும்ப வேண்டும், அதாவது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். தான் செய்தது தவறு என்று கலங்கும் மனிதனே அந்த தவறு இனி செய்ய மாட்டேன் என்று தீர்மானமிடாதான் மனம் திரும்புதல். போலீஸ்காரர் ஒரு திருடனை துரத்திக் கொண்டு ஓடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். ரெண்டு பேரும் ஓடுகிறார்கள், திருட ஓடுறான் போலீஸ்காரர் ஓடுறான், கடைசியில் போலீஸ்காரர்கள் திருடனை பிடித்து விட்டார்கள். அது திருடனா இருக்கட்டும், கள்ளச்சாரன் காசரனா இருக்கட்டும், கொலகாரனா இருக்கட்டும், குண்டு வெடிச்சவனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், போலீஸ் அவர்களை பிடித்தவுடன் பாருங்கள் அவர்கள் முகமெல்லாம் மாறிவிடும். ரொம்ப இரக்கத்தில் உள்ளவர்களா காட்டுவார்கள், அழுவார்கள், பதறுவார்கள், ஐயோ கலங்குவார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எல்லாம் பரிதாபமா இருக்கும், ஐயோ அப்படி கண்ணீர் வடிக்கிறார்களே என்று சொல்லு. எதற்காக கதறினார்கள், எதற்காக அழுதார்கள், எதற்காக முகத்தை அப்படி வைத்தார்கள்? தாங்கள் தவறு செய்து விட்டோம் என்பதனாலயா? இல்ல, தாங்கள் பிடிபட்டோமே என்பதனால. எப்படி இதை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம்? ஏனென்றால் அவர்கள் பிடிபட்டவுடன் சிறையில் போய் ஜெயிலில் இருந்து வெளியில வந்த பின்பு அவர்கள் எந்த தவறை செய்தார்களோ அதே தவறைத்தான் திரும்பவும் செய்கிறார்கள். இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்ளுகிறோம்? அன்றைக்கு போலீஸ்காரர்களால் பிடிபட்ட போது அவர்கள் அழுதது, வேதனைப்பட்டதெல்லாம் அவர்கள் தவறு செய்ததை நினைத்து அழவில்லை, பிடிபட்டதை நினைச்சுதான் அழுதிருக்கிறாங்க. நண்பான தம்பி தங்கச்சி சகோதரனே சகோதரியே, நீ உன் பாவத்தினாலே நீ பிடிபடுகிறாய், உன் ரகசிய பாவத்தினால ஒரு நாள் நீ பிடிபடலாம், அப்போ ஒருவேளை நீ அழலாம், ஒருவேளை முகத்து தொங்க போட்டுக் கொண்டிருக்கலாம், நீ பதற்றம் அடையலாம், நீ கலங்கலாம், குழம்பலாம். எதுக்காக? நீ செய்த தவறுக்காக இதெல்லாம் செய்தா என்று சொன்னா இல்ல இல்ல, ஐயோ எவ்வளோ வருஷம் செய்ய போறதுல இவ்வளவு சீக்கிரம் மாட்டிக்கணுமேங்கிறதுக்காகத்தான் நீ கவலைப்பட்ட. ஏன்றால் உன்னை அடிச்சு, உன்னை துப்பி, உன்னை எத்தனையோ அவமானப்படுத்தும் வார்த்தைகளை உன் வீட்டார் சொல்லியும் கூட, நாய் தன் கக்கினதை தின்ன சென்றது செல்ல போனது என்று பைபிள் சொல்வது போல, நீ எதுக்காக அடிபட்டாயோ, எதுக்காக துப்பப்பட்டாயோ, எதுக்காக உன் வீட்டாரால் நீ ஏளனமாய் பேசப்பட்டாயோ, அதே வேலையில நீ திருமணம் செய்ய போயிட்ட. அதே ஊதாரி, அதே போலித்தனம், அதே ரகசிய பாவம், அதே விபச்சாரம், அதே வேசித்தனம், அதே குடிபோதைக்கு நீ போயிட்ட. பந்தியை பிடித்து கழுவினாலும் திரும்பம் திரும்ப சாக்கடையில் போய் விழுவது போல. இதுதான் மனம் கலங்கும் மனிதர்களுடைய நிலைமை. ஆனால் மனம் திரும்பிய மனிதர்களோ அவைகளை விட்டுவிட்டார்கள். பைபிள் சொன்னதில்லையா, உன் கண் உணவுக்கு இடர்களாய் உண்டாக்கினால் என்ன செய்யணும்? பிடிங்கி எடுத்துடு, கை இடதல் அந்த எடுத்துரு. என்ன சொன்னார் ஆண்டவர்? நீ செய்யற பாவம், நீ விரும்புற ஆண், நீ விரும்புற பொண்ணு, அந்த ரகசிய பாவத்தினால, அந்த விபச்சாரத்தினால நீ விரும்புற அந்த ஆணும் பொண்ணும் ஒருவேளை உனக்கு கண்ணு போல கை போல முக்கியமா இருக்கலாம். இந்த உடலுக்கு இந்த கண்ணும் கை எவ்வளவு முக்கியம் அது போல இருக்கலாம். அதை வெட்டி எடு, அவங்களதான் எடுக்க சொன்னார் ஆண்டவர். அப்பொழுது நீ வாழ்வு பெறுவாய், நீ துன்மார்க்கனாய், நீ துரோகியாய், நீ வஞ்சகனாய், குடும்பங்களை கெடுக்கிறவர்களாக, குடும்பங்களை உடைக்கிறவர்களாக நீங்கள் வாழ்ந்துவிட்டு, என்னதான் நீங்கள் கை காலுடன் நலமுடன் வாழ்ந்தாலும் அவமானப்பட்டல்லவா இந்த சமுதாயத்தில் நீங்கள் வாழ்வீர்கள். என்பானவர்களே, வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். தயவுசெய்து மனம் கலங்கிக் கொண்டிருக்காத, அதுவல்ல வாழ்க்கையை மாற்றுவது, மனம் திரும்புவது. எந்த சாக்கடையிலெல்லாம் கவனம் சிந்தனை இருக்கிறது அதெல்லாம் விட்டு தேவன் பக்கம் திரும்பி வா, அதான் மனம் திரும்புதல். இதைத்தான் பைபிள் நமக்கு சொல்லுகிறது. இந்த மனம் திரும்புதலை ஒரு குடும்ப வாழ்வோடு சேர்த்து நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த போதனைகளை நமக்கு சொன்னார். லூக்காஸ் 15 அதிகாரம் 11 32 வரைக்கும் வாசித்தார்கள். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள், அதில் இளைய பையன் ஊதாரியாய் போனான் என்று அந்த வேத பகுதி சொல்லுகிறது. ஆனால் அந்த வேத பகுதி முழுவதையும் வாசித்து பார்த்தால்
அந்த இரண்டாவது பையன் மாத்திரம் ஊதாரியாய் போனதாக தெரியவில்லை. அந்த தகப்பனுடனே வெளியே போகாமல் வீட்டோட இருந்திருக்கிறான் பாருங்க, அவனும் ஊதாரியாத்தான் உள்ளத்திலே இருந்திருக்கிறான் என்பது அதிலிருந்து நமக்கு விளங்குகிறது. அந்த இரண்டாவது பையன் ஊதாரியாய் போனதற்கு அவனுடைய ஊதாரிதனம் தான் முக்கிய காரணம் என்று நாம் நினைக்கலாம், உண்மைதான். ஆனால் அந்த ஊதாரிதனம் வளருவதற்கு அவனுடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த வேத பகுதி நமக்கு காட்டுகிறது. அது எப்படி அறிந்து கொள்வோம் பாருங்கள். அந்த ஊதாரி பையன் ஒரு நாள் திரும்பி தன் வீட்டுக்கு வரும்போது அந்த தகப்பன் அவனை அன்போடு ஏற்றுக்கொள்ளுகிறார், விருந்து வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார். வெளியிலிருந்து வருகிற அந்த மூத்த பையன் என்ன இது என்று கேட்கிறான். உன் தம்பி வந்து விட்டார், ஊதாரியா போனார், அவர் வந்துட்டாரு, அந்த சந்தோஷத்துல தான் இந்த விழா எல்லாம் கொண்டாடுறாங்க என்று சொன்னவுடன் அவன் சந்தோஷப்பட்டான் பார்த்தீர்களா? ஐயோ, என் பாசத்தோடு வளர்ந்து என் தம்பியா, ஐயோ நாங்கெல்லாம் ஒரே தட்டில் ரெண்டு பேரும் சாப்பிட்டோம், அந்த தம்பி வந்துட்டானா, திருந்தி வந்துட்டானா, அப்படியா என்று சந்தோஷப்பட்டானா? இல்லை, அவன் கோபப்பட்டான். அவனுடைய அப்பாவிடத்தில் அவன் சண்டைக்கு போனான். ஏன் அவனை சேர்த்தீங்க? அவன் எவ்வளவு பொய்யன், எவ்வளவு துன்மார்க்கமா வாழ்ந்தான் வெளியில, இந்த குடும்ப கௌரவத்தெல்லாம் தெருவில் விட்டுட்டு போனான், அவனை ஏன் சேர்த்தீங்க என்று சொன்னதோடு மாத்திரமல்ல இன்னொன்னு சொன்னான் பாருங்க. உன் பணத்தெல்லாம் வேசிங்க பின்னால சுத்திட்டு தெருவெல்லாம் சுத்திட்டு வந்திருக்கிறான், அவனை வீட்டுக்குள்ள உட்கார வச்சு விருந்து வச்சு இருக்கிறீங்க, ஆனா நான் என் நண்பர்களோடு விருந்து கொண்டாட வெளியில ஊரை சுத்துறதுக்கு நீங்க என்னைக்காவது எனக்கு பணம் கொடுத்தீங்களா? எனக்கு என்னைக்காவது ஒரு ஆட்டுக்குட்டி கொடுத்தீங்களா? நீ எல்லாம் ஒரு அப்பனா என்று அவன் பேச ஆரம்பித்தான். அதுல என்ன தெரியுது, அவன் வெளிப்படையா போன ஊதாரி இவன் வீட்டுக்குள்ளவே இருந்த ஊதாரி. இவன் உள்ளத்தில் இவ்வளவு ஆசை இருந்தது, ஆனா அதை வெளியே கொண்டு வர தைரியம் இவனுக்கு இல்லாத போயிட்டு இருக்குது. அதனாலதான் அந்த ஆசைகள் எல்லாம் உள்ளத்துல மறைச்சு வச்சு வாழ்ந்தான், இன்னைக்கு வெளிப்படுத்திட்டான். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, உன் அண்ணன் தம்பி ஊதாரியா போனதற்கு நீயும் காரணமா இருக்கலாம் இல்லையா? உன் தங்கச்சி, உன்னுடைய அக்கா, உன்னுடைய மாமா, உன்னுடைய அத்தை, உன்னுடைய மாமி, உன் அப்பா, உன் அம்மா, யாரா இருக்கட்டும், ஒரு ஊதாரி பலராலும் உருவாக்கப்படுகிறார்கள். பாருங்கள், இந்த அண்ணன் சின்ன வயசிலிருந்தே அந்த தம்பியை வெறுத்திருக்கிறான். அதனுடைய விளைவு அந்த தம்பி என்ன செய்யறான், வெளியில நண்பர்களை தேடுகிறான். இன்னைக்கு எத்தனை வீடுகளிலே, சிறு வயதிலிருந்து உங்க வீடுகளிலே ஒரு பொருளுக்கு நீங்கள் மல்லுக்கு நிற்கின்றீர்கள், ஒரு நகைக்கு, ஒரு புடவைக்கு, ஒரு பேண்ட்டுக்கு, ஒரு சட்டைக்கு. 50 ரூபாய் அதிகமாய் உன்னுடைய சகோதரனுக்கு கொடுத்து விட்டால் அன்பான சகோதரனை சகோதரி நீ சந்தோஷப்படுறியா இல்ல சண்டைக்கு நிக்கிறியா? உன் வீட்டுல எதுக்கு அவளுக்கு அப்படி செஞ்சீங்க, எதுக்கு இவனுக்கு இப்படி செஞ்சீங்க என்று நீ பகைக்கும் போது உன்னுடைய அண்ணனோ உன்னுடைய தம்பியோ என்ன செய்கிறார்கள், வெளியிலே ஊதாரிகளோடு அவர்கள் உறவு வைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். என்றால் அந்த ஊதாரிகள் அவர்களை ஊக்குவிக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, உங்கள் வீடுகளில் எத்தனை பேர் நீங்கள் உங்களுடைய வீட்டாரை அன்பு செய்யவில்லை, அதனுடைய விளைவு அவர்கள் வெளியில வஞ்சகர்களிடத்தில் அன்பை தேடி சென்றார்கள், ஒரு குழியிலே விழுந்து விட்டார்கள். இன்றைக்கு அவர்கள் ஊதாரிகள் நீங்கள் சொல்லலாம், ஆனால் அவர்கள் ஊதாரிகள் ஆகிறதற்கு அதுல ஒரு மடங்கு உங்களுக்கும் பங்கு உண்டு. அவர்களை சிறு வயதிலிருந்து நீங்கள் அன்பின் வட்டத்தில் வைத்திருப்பீர்கள் என்றால் அவர்கள் உங்களுடைய அன்பு உறவை விட்டு போவதற்கு யோசித்து இருப்பாங்க. ஐயோ எனக்கு அந்த பழக்கம் இல்ல இல்ல வேண்டாம், ஐயோ என்னுடைய அண்ணன் உறவு, என் தம்பி உறவு, என் தங்கச்சி உறவு, என் அக்கா உறவு, அந்த உறவை நான் எப்படி பிரிக்கிறது, இல்ல 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 நான் பிரிக்க முடியாது. ஆமி அன்பானவர்களே, பாருங்கள், இந்த அண்ணன் அவன் திரும்பி வந்தான், இவன் சண்டைக்கு போறான் பாருங்க. இவன் கேள்வி கேட்டானா, அப்பா தம்பி திரும்பி வந்துட்டானப்பா, அவன் மனம் திரும்பிதான் வந்திருக்கிறானப்பா, ஐயோ நம்ம குடும்பத்துக்கே ரொம்ப சந்தோஷம், அவன் சொன்னா பாத்தீங்களா, ஏன் அவனை சேர்த்தீங்க, தொடர்த்து அவனை வெளியில. என் அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைய குடும்பங்களில் இந்த மனநிலை தான் உங்களை அநேக பேர் வாழ்ந்து கொண்டு வருகின்றீர்கள். உன்னுடைய சகோதரனின் சகோதரி தெருவில் இருக்கிற ஊதாரி, நீ கௌரவமாக வீட்டுக்குள் இருக்கிற ஊதாரி, உங்களுடைய சுகபோகத்தினால் உன் வீட்டில் இன்றைக்கு நீங்க கலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இனியும் நீங்கள் அநேக ஊதாரிகளை உருவாக்கத்தான் நீங்கள் நினைக்கின்றீர்கள். அதைதான் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். என் அன்பானவர்களே,
இதோ இந்த போதனையில ஊதாரி மகனை பற்றி இன்றைக்கு போதித்தார்கள் என்று நினைக்காதீங்க. ஊதாரி மகன்களை பற்றி போதிச்சாங்கன்னு போய் சொல்லுங்க மற்றவங்களுக்கு. பைபிள்ல ஒரு பையன் ஊதாரி இல்லையாங்க, அந்த அப்பாவுக்கு ரெண்டு பையன் இருந்திருக்கான், ரெண்டும் ஊதாரி தாங்க இருந்திருக்குது. ஒன்னு ஊரெல்லாம் ஊதாரி, ஒன்னு வீட்டுக்குள்ளே ஊதாரிங்க. இதான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தினார் என்று மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. அதோடு மாத்திரமல்ல, ஆண்கள் மாத்திரம் ஊதாரிகள் என்று பைபிள் சொல்லல, பெண்கள் ஊதாரிகள் இருக்கிறார்கள், ரொம்ப ஸ்பெஷல் ஊதாரிகள். அவங்க எல்லாம் தாய் ஊதாரி இருக்கிறார், தகப்பன் ஊதாரி இருக்கிறாங்க. எந்தெந்த குடும்பத்தில் எந்தெந்த பகுதியிலே அண்ணனாய் தம்பியா கணவனா மனைவியா இருக்கிறோமோ இப்படிப்பட்ட ஊதாரிகள் எல்லாம் இருப்பதை இந்த வேதாக நமக்கு காட்டுகிறது. இந்த உலகிலே வாலிப ஆண்கள் ஊதாரிகள், வாலிப பெண்கள் ஊதாரிகள் இருக்கிறார்கள். தரங்கட்டு தெருவில் திரியிற பொண்ணு பொட்ட பசங்க, தரங்கட்டு திரியும் தெருவில், காற்றடிக்கிற மேகம் போல எந்த பக்கம் காற்றடிக்குது அங்கெல்லாம் ஓடினாது. இவைகளெல்லாம் ஊதாரிகள் தான். ஊதாரி தகப்பன் திட்டமிடாம குடும்பம் நடத்துறவன், ஊதாரி தாய் கொஞ்ச வருமானத்தில் அந்த குடும்பத்தை காக்க தெரியாதவோ, ஆடம்பரமான செலவு, ஆடம்பர செலவு, கடன் வாங்கி அப்படி எல்லாவற்றையும் தின்று தெளிச்சிட்டு கடன்காரனுக்கு ஒளிஞ்சிட்டு ஊர சுத்தின் இருக்கிறது. ஆமி நண்பானவர்களே, இந்த ஊதாரி பெற்றோர்கள் இருக்கிற குடும்பங்களில ஊதாரித்தனமான திட்டங்கள் தான் நிறைய இருக்கும். அந்த இடத்துல தான் இந்த குழந்தைக்கு காது குத்துற விழா, பேர் வைக்கிற விழா, பிறந்த நாள் விழா, இந்த மீது நிறைய விழாலாம் எங்க நடக்கும் தெரியுமா? இந்த ஊதாரிங்க தாய் தாபம் இருக்கிற இடத்துல தான். எப்படி அதை அறிந்து கொள்வது என்றால், அந்த விழாவெல்லாம் அவங்க வீட்டோட வைக்க மாட்டாங்க, ஊரே நோட்டீஸ் அடிச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. என்னடா விழான்னு சொன்னா பிறந்த நாள் விழாவாம். 4 வயசு குழந்தைக்கு பிறந்த நாள் விழா, ரொம்ப சந்தோஷம். தாய் தாப்பா அண்ணன் தம்பி உங்க வீட்டாரோட விழாவை கொண்டாடணும், சிக்கனமா இருக்கும். ஆனா ஊதாரிகள் அப்படி இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து வரட்டு கவரம் வந்துடும். 20 பேர்கிட்ட 2000 கடன் வாங்கிட்டு 40,000 ஆயிடுச்சு. இப்ப இந்த புள்ளிக்கு விழா, ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் கூப்பிடுது, நோட்டீஸ் ஆயிடுச்சு. அவன் அவன் 5 ரூபாய்க்கும் 8 ரூபாய்க்கும் பொருளை தேடி திரிஞ்சுங்கிறான். ஏன்னா இது கல்யாணமா இருந்தாலும் பரவாயில்ல, இது பிறந்த நாள் விழா, அதனால இவன் 5 ரூபாய் 8 ரூபாய்க்கு மேல எந்த பொருளும் வாங்குறதே இல்ல. வாங்கிட்டு அவன் வீட்டில் இருக்கிறவங்க ஒரு 15 பேரோட அவன் வரான் இந்த வீட்டுக்கு. இவங்க ஏற்கனவே ஊர்ல 40 பேர்கிட்ட கடன் வாங்கி அங்க அரிசி பருப்பு போட்டு எல்லாம் குஷ்கா தான், பிரியாணி தான், எல்லாம் தின்னுட்டு எல்லாரும் அப்பாப்பா என்ன இருந்தாலும் விழானா இதாங்க விழான்ட்டு போயிட்டு அவ்வளவுதான் இவங்களுக்கு லாபம். இந்த விழான்னு முடிஞ்ச அடுத்த நாள்ல இருந்து இவங்க எங்கடானா, இவங்க வீட்டில இருந்து கடங்காரனுக்கெல்லாம் இல்ல இல்லன்னு சொல்றதுதான் பதில். இப்ப வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதுக்கம்மா எதுக்கையா இப்படி எல்லாம் விழா உனக்கு தேவையா? இந்த ரிமான் யூதாரியான உள்ளம் உள்ளவன், காது குத்துற விழா, மூக்குத்துற விழா, உடனே விழா, உடனே நோட்டீஸ் அடிக்கிறது, உடனே எல்லாருக்கும் விருந்து வைக்கிறது, வச்சிட்டு இவங்க வீட்டில் சோறே இல்லாம தெருவில் அழிஞ்சுங்கிறது. கடங்காரனா வரும், எல்லாருக்கும் ஒளிஞ்சின்னு ஓடுறது. இன்னும் சில ஊதாரிகள் இருக்கிறார்கள், வரட்டுத்தனம். ஊர்ல இருக்கிற எல்லா இன்ஸ்டால்மெண்ட் கடையில நிறைய சாமான் வாங்கி போட்டுருவான், போட்டுட்டு இப்ப இன்ஸ்டால்மெண்ட் கட்ட முடியல. இப்ப வாங்கின இன்ஸ்டால்மெண்ட் இவங்க எடுத்துன்னு போய் இவங்க பாதி பாதி இன்ஸ்டால்மெண்ட்ல வெளியில வித்துன்னு இருப்பாங்க. கவனிச்சு பாத்திருக்கீங்களா? இன்ஸ்டால்மெண்ட்ல எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த இன்ஸ்டால்மெண்ட் பொருள் எடுத்து இவங்க இன்ஸ்டால்மெண்ட்ல வித்துக்கின்னு அவங்ககிட்ட கிடைக்கிற பாதி காசு எடுத்து அதுல ரொம்ப ஜாலியா சாப்பிட்டு சுத்தி தெரிஞ்சிட்டு இப்ப இன்ஸ்டால்மெண்ட் கடைக்காரனுக்கு இவங்க ஒளிஞ்சுன்னு தெரிஞ்சுன்னு இருப்பாங்க. அருமையானவர்களே, இவைகளாம் ஏன் சொல்லப்படுகிறது? நீ விழா கொண்டாட வேண்டாம் என்று சொல்லவில்லை, நீ கொண்டாடு உன் குடும்பத்தோடு. நீ ஊரெல்லாம் கடன் வாங்கி உன்னுடைய கௌரவத்தை நீ வெளியிலே கொடி கட்டி பறக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? நாளைக்கும் உன் வீட்டில் அந்த கடங்காரனுக்கெல்லாம் பதில் சொல்ல ஆரம்பிக்கும் போது உன் வீட்டில் ஒருத்தர் ஒருத்தர் அல்லவா நீங்க வெட்டி மாளுகின்றீர்கள்? அருமையானவர்களே, ஊதாரி குடும்பங்களை உருவாக்காதீங்க. வரட்டு கௌரவங்களை ஊதாரி தினத்தில் கொண்டு போயிடும். ஊதாரிகளுக்கு வரட்டு கௌரவங்கிறது அவங்களுடைய ரத்தத்தோடு இணைஞ்ச ஒண்ணு. அவங்க ஒன்னொன்னுலயும் கௌரவம் பார்ப்பாங்க. ஊதாரிங்க தான் ரொம்ப ஸ்பெஷல், கௌரவம் பார்ப்பாங்க, எல்லாவற்றிலும் கௌரவம் பார்ப்பாங்க. அங்க இருக்குது என்றால் சொன்னா ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஊதாரித்தனம் தான். ஆமி நண்பானவர்களே, ஊதாரி பெண்கள், ஊதாரி தாய்கள், ஊதாரி தாப்பன்மார், ஊதாரி அண்ணன்மார், இப்படி ஊதாரிகளை உருவாக்குகிறோம்.
இதோ இந்த குடும்பத்தில் பார்த்தீர்களா என்ன நடந்தது? அந்த இரண்டாவது பையன் ஒரு நாள் தன் தகப்பனிடத்தில் வந்து